பிஜேபி தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல் சொன்னீங்கன்னா, முதல் கருப்பு கொடி எப்போது பிஜேபி ஆட்சி அமைத்ததோ அன்றிலிருந்து சிறுபான்மைக்கு நிம்மதியா தூங்க முடியலங்க, திருச்சபை நடத்த முடியல, தென் மாவட்டங்களை அடிச்சு கொலை செஞ்சுட்டு இருக்காங்க, அடிக்கிறான், சபைக்குள்ள போக முடியல, அடுத்த உத்தரப்பிரதேசமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு. நீங்கள் வந்து மோடி அவர்கள் பாதுகாப்பு என்று சொன்னால் நீங்கள் என்னோட வாருங்கள், திருப்பூருக்கு வாங்க, கன்னியாகுமரிக்கு வாங்க, திருநெல்வேலிக்கு வாங்க, நீலகிரி மாவட்டத்தில் வாங்க. இந்த ஒன்றிய அரசு எப்படி சிறுபான்மை மக்களின் பாதுகாவலன இருக்க முடியும்? ஒரு நாளும் முடியாது. நீங்க போய் உட்கார்ந்துகிட்டு மோடியா வருவார் நீங்க வந்து என்ன, மோடிதான் ஒடுக்கப்பட்ட உரிமை குரல் சொன்னீங்கன்னா வயிறு இருக்காங்க, அந்த வயிறு சும்மா விடாதுங்க, சும்மா விடாது. நான் இன்னைக்கு உள்ளது நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரரும் சபை நடத்த முடியல, இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியல, இன்னைக்கு ரோட்ல ஏறி காஸ்பல் சொல்ல முடியல, காஸ்பல் கூட்டங்கள் கிடையாது, சபை நடத்த முடியல, இருக்கிற சபையை இடித்து தள்ளிக்கொண்டிருக்கிற இருக்கிறார்கள். இப்படி ஒரு முழுக்க முழுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் விரோதமான ஒரு கட்சி. ஒரு நாளும் கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்யவே செய்ய முடியாது. இந்தியாவை இந்த நாளாக மாற்றப் போகிறார்கள். இந்திய அரசியலமைச்சரத்தை மாற்றி தன் கட்டளை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க மோடியை தான் கெத்துன்னு சொல்றீங்களா, நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு உரிமை கூட இருக்காது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த இயக்கம் ஒரு நாளும் இந்த 10 ஆண்டுகள் செய்யாத இனி வரக்கூடிய ஆண்டுகள் செய்ய போகிறது. உங்களால் முடியுதான் சொல்ல, நான் உங்களை அழைச்சிட்டு போறேன். தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான சபைகள் மூடி கிடக்கிறது, உங்களால் திறக்க முடியுமான்னு சொல்லுங்க. நீங்க திறந்துட்டீங்கன்னா பாருங்க, சும்மா உட்காந்துக்கிட்டு மோடி பாதுகாவலர் மோடி எல்லாம் செஞ்சிருவார்னா ஒரு நாளும் நடக்காது, நடக்கவே நடக்காது. வேதம் சாதியை பற்றி கற்றுக் கொடுக்கவே கிடையாது. மனிதர்கள் தான் சாதி, இந்து தர்மத்தில் வேதமே சாதி இருக்குன்னு சொல்றது. இதை உங்களால் சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. அழிக்க நினைக்கிற ஒருவரையும் என் தேவன் சும்மா விட மாட்டார். என் கிறிஸ்தவத்தை அழிக்க நினைத்த நீரோ மன்னன் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒருவரும் இந்த நாட்டில் உயிரோடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.